திருவடியில் இன்று கல்கத்தால சுதந்திர போராட்டம் கனல் விட்டு எரிந்து கொண்டிருந்த நேரம். ஒரு பிரபலமான வழக்கறிஞர், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து வந்த நேரம். அங்கோர் மிகப்பெரிய மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் செய்து அந்த பொறுப்பினை இந்த பிரபல வழக்கறிஞரிடம் கொடுத்தார்கள். இந்த பிரபல வழக்கறிஞர் எப்படிப்பட்டவர் என்றால், எதெல்லாம் முடியாது என்ற வரக்கூடிய வழக்குகளை எல்லாத்தையும் நல்லபடி தீர்த்து வைக்கும் திறமை படைத்தவர். அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு செல்வந்தர் குழு ஒன்று ஒரு முக்கியமான வழக்கை கொண்டு வந்து கொடுத்து, இந்த வழக்கு பல பேர்கிட்ட கேட்டோம், உங்களை தவிர யாராலையும் வெற்றி தரத்த முடியாது என்று கூறிவிட்டார்கள். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், எங்களுக்கு வெற்றி பெற்று தரணும் அப்படி கேட்குறாங்க. 1915-20 அந்த வாக்கில் 100,000 ரூபாய் இந்த வழக்குக்காக தர தயாராக இருந்தாங்க அவங்க. அவ்வளோ முக்கியமான வழக்கு. இவர் அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, என்னால் முடியாது, இங்கே வந்து காங்கிரஸ் மாநாடுக்கு நான் தான் பொறுப்பெடுத்துட்ருக்கேன், ரொம்ப முக்கியமான பல தேசிய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் அந்த மாநாட்டில், அதனால நான் எடுத்துக்க தயாராக இல்லை, தேசப்பணிக்கு தான் முதலிடம் அப்படி சொல்கிறாரு. அவங்க பேரம் பேசுகிறாங்க. 1,00,000 ரூபாயில் ஆரம்பித்து இந்த வழக்கை பற்றின பேச்சுவார்த்தை ஒன்றாச்சு, ரெண்டாச்சு, மூணாச்சு, 5,00,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் அந்த வழக்கறிஞர்கிட்ட அவருடைய அடுத்த இருக்கையில் ஒருத்தர் உட்காந்து கவனிச்சிட்ருக்காரு. அவர் யார் அப்படின்னா, இந்த வழக்கறிஞருக்கு 5,000 ரூபாய் கடன் கொடுத்தவர். அவர் கடன் கொடுத்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாதமும் வந்து கடனை திருப்பி கேட்பார். ஆனால் இந்த வழக்கறிஞர், பிரபல வழக்கறிஞர்கிட்ட பணம் கிடையாது. அவர் பல வழக்குகளை இலவசமாக பண்ணி கொடுத்துருவார், வர காசெல்லாம் இப்போ இயக்க பணிக்கு செலவு பண்ணிவிடுவார். அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நேரம். இவர்கிட்ட கடனை வாங்கி கடனை திருப்பி தர முடியல, மாதம் மாதம் அடுத்த மாதம் சொல்லி அமுச்சிருவார். இந்த இவ்வளோ சம்பாஷணைகளையும் இவ்வளோ பேச்சுக்களையும் 5,00,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வழக்கு ஒன்று இவர்கிட்ட வந்திருக்கு. இவர் மாட்டேன்னு சொல்கிறாரு, தேசப்பணி முக்கியம்னு சொல்கிறாரு. இதெல்லாத்தையும் இந்த கடன் கொடுத்தவர் கவனிச்சுட்டே வராரு. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு கடைசியில் வழக்கை எடுத்துக்க மாட்டோம்னு முடிவு பண்ணி அவங்க கிளம்பி வெளியே போயிட்டாங்க. இந்த கடன் கொடுத்தவரும் இவருக்கு நமஸ்தே சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போன பிறகு இரவெல்லாம் அந்த கடன் கொடுத்தவருக்கு தூக்கம் வரல. இவருக்கு மறுநாள் கடிதம் எழுதுறார், நான் சாதாரண 5,000 ரூபாய் உங்கள்கிட்ட வந்து உங்களை உயிரை வாங்கிட்டு இருக்கேன், தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனசு இந்த தேசத்திற்காக வச்சிருக்கீங்க, 5,00,000 ரூபாய் கொடுத்து வழக்கை எடுத்துக்கோன்னு சொல்கிறவங்க பணம் கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவு உங்களுடைய தேசபக்தி உயர்வு இருந்துட்டுருக்கேன், அதனால் அப்படிப்பட்ட தேசபக்த உணர்வுக்கு என்னுடைய 5,000 ரூபாயை காணிக்கை ஆக்குகின்றேன், நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டாம், நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்க தயாராக இல்லை, தேசப்பணிக்கு என்னுடைய பங்காக அமையட்டும் அப்படி அவர் எழுதுறார். அப்படிப்பட்ட பிரபலமான வழக்கறிஞர், தேசப்பணிக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை என்று முடிவு செய்தவர் யாருன்னா, அவருடைய பேர் சித்தரஞ்சன் தாஸ் என்று பெயர். இப்படித்தான் 100,000,000 வழக்கறிஞர்கள் கூட இந்த தேசப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திய காரணத்தினால் வறுமையை தனது சொந்தமாக்கிக் கொண்டு தேசப்பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பது இந்த நாட்டினுடைய சிறப்பு. இந்த பாரத மாதா எண்ணற்ற பேரை இப்படித்தான் உருவாக்கி இருந்தால், தன்னுடைய பணிக்காகவே சில பேரை நியமித்து பிறக்க வைத்தால், அப்படி பாரதி பணிக்காக பிறந்தவர் சித்தரஞ்சன் தாஸ் என்பவர் தான் என்று நாம் சொல்ல முடியும். இதுவே இன்றைய செய்தி. வந்தே மாத்திரம்.